அன்பு நண்பர்களே, இந்த காணொளியில் உளவியலின் தன்மை என்ற தலைப்பிலே இருக்கக்கூடிய பல முக்கியமான கேள்விகளை நாம் விவாதிக்க இருக்கின்றோம். ஹாப்பிலி இன்வைட் யூ ஃபார் திஸ் வீடியோ ப்ரெசன்டேஷன். ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி? உளவியலின் தந்தை யார்? அவர் வில்ஹாம் வுண்ட். எக்ஸ்பிரிமெண்டல் சைக்காலஜி, பரிசோதனை உளவியல் என்பது எது? இட் இன்வால்வ்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபண்டமெண்டல் காசஸ் ஆஃப் ஹியூமன் பிஹேவியர், எய்ம்ஸ் அட் கண்டக்டிங் எக்ஸ்பீரிமெண்ட்ஸ், இட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் மெடிசன், நன் ஆஃப் தி அபவ். மனித நடத்தைக்கான அடிப்படை காரணங்களை புரிந்து கொள்வதை உள்ளடக்கியது. சோதனைகளை நடத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது ஒரு மருத்துவத்தினுடைய ஒரு கிளை. எது உண்மை? சோதனைகளை நடத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது பரிசோதனை உளவியல், எக்ஸ்பிரிமெண்டல் சைக்காலஜி. த பிரான்ச் ஆஃப் சைக்காலஜி தட் டீல்ஸ் வித் டயக்னோசிஸ் ஆஃப் சைக்காலஜிக்கல் டிசார்டர்ஸ். இஸ் இட் கவுன்சிலிங் சைக்காலஜி, ஜென்ரல் சைக்காலஜி, எஜுகேஷனல் சைக்காலஜி, ஆர் கிளினிக்கல் சைக்காலஜி? உளவியல் கோளாறுகளை கண்டறிவதை கையாளும் உளவியலுடைய பிரிவு மருத்துவ உளவியல் என்று அழைக்கப்படுகிறது, கிளினிக்கல் சைக்காலஜி. பிஹேவியரல் டிசார்டர்ஸ் ஆர் நியூரோசிஸ் என்று சொல்வார்கள், அதாவது நரம்பணு கோளாறுகள். உளநல கோளாறோ கிறுக்குத்தனமோ உணர்ச்சி அதிர்ச்சியோ அல்ல, மாறாக நரம்பணு கோளாறு, நியூரோசிஸ், இதுதான் பிஹேவியரல் டிசார்டர்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. சைக்காசிஸ் இஸ் அ சீரியஸ் மென்டல் இல்னஸ், அதாவது உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த மனநோய் என்பது மனரீதியான ஒரு நோய். அதாவது சைக்கோசிஸ் என்பது அதுதான், சீரியஸ் மென்டல் இல்னஸ். இட் இஸ் நாட் ஃபியர் காம்ப்ளெக்ஸ், பயங்குள்ளித்தனம், ஆர் சைக்கலாஜிக்கல் ஹேப்பனிங், உளவியல் நிகழ்வு. ஆனால் இது கடுமையான மனரீதியான நோய், சைக்காசிஸ். அஸ் அ சயின்ஸ், சைக்காலஜி இஸ் எக்ஸ்பீரிமெண்டல், சிஸ்டமேட்டிக், பிஹேவியரல், நன் ஆஃப் தி அபவ். அறிவியல் பார்வையில் உளவியல் என்பது பரிசோதனை முறையில் அமைந்திருப்பது, முறையாக அமைந்திருப்பது, நடத்தை கூறுகளின் அடிப்படையில் மேற்கூறிய எதுவுமில்லை. அஸ் அ சயின்ஸ், ஒரு அறிவியலாக உளவியல் என்பது முறையாக சில விதிகளின்படி, லாஜிக்காலிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு வரிசை கிரமத்தின்படி அமைந்திருப்பது தான் உளவியல் என்ற அந்த அறிவியல். எஜுகேஷனல் சைக்காலஜி இஸ் கன்சர்ன் வித் த ஸ்டடி ஆஃப் த லேர்னர், த லேர்னிங், த லேர்னிங் சிச்சுவேஷன், ஆல் தி அபவ். கல்வி உளவியல் என்பது எல்லாவற்றையும் உள்ளடக்கியது, கற்பவர், கற்றல், கற்றல் நிலைமை அனைத்தையும் உள்ளடக்கியது தான் கல்வி உளவியல். அனலிட்டிக்கல் சைக்காலஜி இஸ் அசோசியேட்டட் வித் சிஜி ஜங், மற்றவர்கள் அல்ல, சிஜி ஜங்கோட தொடர்புடையது தான் அனலிட்டிக்கல் சைக்காலஜி, பகுப்பாய்வு உளவியல். சிஜி ஜங் என்ற உளவியல் அறிஞரோடு தொடர்புடையது. த மெத்தட் வேர் த மென்டல் ப்ராசஸஸ் ஆர் மேட் டு அக்கர் ஆர் டிஃப்ரென்ஷியல், கிளினிக்கல், எக்ஸ்பிரிமெண்டல், ஆர் இன்ட்ராஸ்பெக்ஷன். மனச்செயல்முறைகள் நிகழும் முறை அகநோக்கில், அகநோக்கில், இன்ட்ராஸ்பெக்ஷன். கெஸ்டால்ட் இஸ் அசோசியேட்டட் வித் வெர்டிம, மோட்டிவேஷன், கலர், ஆர்கனைசேஷன் வித் வெர்பல் ரீசனிங் அல்ல, இது ஒரு நபரோடு தொடர்புடையது. கெஸ்டால்ட் வெர்டிமர் என்ற உளவியல் அறிஞரோடு தொடர்புடையது, அவர் ஒரு நிறுவனராக இருக்கிறார். மற்ற சில பேரோடு சேர்ந்து இவரும் கெஸ்டால்ட் சைக்காலஜி உருவாவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார். வாட் இஸ் கெஸ்டால்ட் சைக்காலஜி? அதை பற்றிய சில கருத்துக்களை நாம் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் முக்கியமான கேள்விகளாக கருதப்படுகின்றன. கெஸ்டால்ட் சைக்காலஜி, த ஸ்கூல் ஆஃப் சைக்காலஜி, வாஸ் ஃபவுண்டட் இன் த 20th century. இட் கேவ் த ஃபவுண்டேஷன் ஃபார் த மாடர்ன் ஸ்டடி ஆஃப் பெர்செப்ஷன். கெஸ்டால்ட் தியரி எம்பசைசஸ் தட் த ஹோல் ஆஃப் எனி திங் இஸ் கிரேட்டர் தேன் இட்ஸ் பார்ட்ஸ், அதாவது ஒன்றும் ஒன்றும் இரண்டு. ஆனால் கெஸ்டால்ட் சைக்காலஜி சொல்லுகிறது ஒன்று ஒன்றும் ஒன்றும் மூன்று மூணு, ஒன்று ப்ளஸ் ஒன்று இஸ் 3 இஸ் கிரேட்டர் தன் 1+1 என்று சொல்லுகிறது. ஒன்றும் ஒன்றும் ரெண்டு, ஆனால் அது மூன்றாக அது இருக்கிறது என்பது தான் கெஸ்டால்ட் சைக்காலஜி. கெஸ்டால்ட் உளவியல் 20ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்ட உளவியல் பள்ளி. இது நவீன புலன் உணர்வு கருத்தாக்கத்திற்கான அடித்தளத்தை வழங்கியது. கெஸ்டால்ட் கோட்பாடு ஒன்றின் முழுமை என்பது அதன் பகுதிகளை விட பெரியது என்பதை வலியுறுத்துகிறது. வாட்
வாட் இஸ் கெஸ்டால்ட் சைக்காலஜி இன் இங்கிலீஷ்? த வேர்டு கெஸ்டால்ட் இஸ் யூஸ்ட் இன் மாடர்ன் ஜெர்மன் டு மீன் த வே எ திங் ஹேஸ் பின் பிளேஸ்ட் ஆர் புட் டுகெதர். ஃபார்ம் அண்ட் ஷேப் ஆர் தி யூஷுவல் டிரான்ஸ்லேஷன்ஸ். In psychology, the word is often interpreted as pattern or configuration. Fritz Perls, Max Wedmer, Kohler, Kutkofka are the founders of this Gestalt psychology. Gestalt என்ற சொல் நவீன ஜெர்மன் மொழியில் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளது என்ற பொருளிலே வருகிறது. படிவம் அல்லது வடிவம் ஆகியவை இந்த Gestalt என்ற அந்த சொல்லினுடைய மொழிபெயர்ப்புகளாக இருக்கின்றன. ஆனால் உலகியல்ல இந்த சொல் பெரும்பாலும் அமைப்பு முறை அல்லது உள்ளமைப்பு என்று விளக்கப்படுகிறது, அதாவது பேட்டர்ன் ஆர் கான்ஃபிகரேஷன் என்று விளக்கப்படுகின்றன. ஃப்ரிட்ஸ் பர்ல்ஸ், மேக்ஸ் வெர்திமர், கோலர், கட் கோஃப்கா ஆகியோர் இந்த உலகியலுடைய நிறுவனர்களாக கண்டுபிடித்தவர்களாக இருக்கிறார்கள். த ஃபர்ஸ்ட் சைக்கலாஜிக்கல் லெபார்டரி வாஸ் ஃபவுண்டட் பை உண்ட். முதல் உளவியல் ஆய்வகம் யாரால் நிறுவப்பட்டது? உண்ட் என்ற உளவியல் அறிஞரால் உருவாக்கப்பட்டது. மாடர்ன் சைக்காலஜி டீல்ஸ் வித் சயின்ஸ் ஆஃப் பிஹேவியர். அதை மறந்துவிடக்கூடாது. ஒரு காலத்தில் அது ஆன்மாவினுடைய உளவியல் என்று சொன்னார்கள், மனதின் உளவியல் என்று சொன்னார்கள். அடுத்து கான்சியஸ்னஸ், நனவு நிலையினுடைய உளவியல் என்று சொன்னார்கள். ஆனால் கடைசியில் இப்பொழுது நாம் சொல்வது மாடர்ன் சைக்காலஜி deals with the science of behavior, நடத்தை அறிவியல் என்று தான் இப்பொழுது பொருள் கொள்கிறோம். The branch of psychology that deals with the mental growth of an individual is called analytic psychology. Genetic psychology அல்ல, synthetic psychology அல்ல, physiological psychology அல்ல, இது பகுப்பாய்வு உளவியல். Introspection as a method of collecting data covers ஸ்ட்ரக்சரலிசம். இந்த ஸ்ட்ரக்சரலிசம் அதாவது கட்டமைப்பு உலகியலில்தான் இந்த இன்ட்ராஸ்பெக்ஷன் என்று சொல்லக்கூடிய அகநோக்கு முறை இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே இன்ட்ராஸ்பெக்ஷன் என்று சொன்னாலே அது ஸ்ட்ரக்சரலிசம் ஸ்கூல் என்ற அந்த உலகியல் பிரிவை சார்ந்து நிற்கிறது. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்ட்ரக்சரலிசம், ஃபங்க்ஷனலிசம் அண்ட் பிஹேவியரிசம்? உலகியலிலே முதல் சிந்தனை பள்ளியாக இந்த ஸ்ட்ரக்சரலிசம், கட்டமைப்பு வாதம் தான் ஏற்பட்டது. இந்த கண்ணோட்டம் மன செயல்முறைகளை மிக அடிப்படையான கூறுகளாக, மனதை உடைத்து பல சிறு பிரிவுகளாக அதை வார்த்தைகளிலே கருத்துக்களிலே அது சொல்வதிலே கவனம் செலுத்தியது இந்த ஸ்ட்ரக்சரலிசம் என்று சொல்லக்கூடிய இந்த முறை. கட்டமைப்பு வாதத்திற்கு மாற்றாக ஃபங்க்ஷனலிசம் என்ற இன்னொரு உளவியல் பிரிவு ஏற்பட்டது. இதனுடைய நோக்கம் நனவு உணர்வு நிலை மற்றும் நடத்தை நோக்கத்துடன் தொடர்புடையதாக இருக்கிறது. நனவு உணர்வு நிலை, நனவு உணர்வு நிலைங்கிறது கான்சியஸ்னஸ், உணர்வு, உணர்வு பூர்வமான அந்த செயல்பாடுகளிலே இது கவனம் செலுத்துகிறது. அது மனம் சார்ந்த செயல்பாடுகளிலே கவனம் செலுத்துவது அந்த ஸ்ட்ரக்சரலிசம் என்று சொல்லக்கூடியது. இதற்கு எதிர்ப்பாக வந்தது தான் இந்த ஃபங்க்ஷனலிசம் என்று சொல்லக்கூடிய உளவியல் பிரிவு. அடுத்து நடத்தை உளவியல் என்பது மனித மற்றும் விலங்குகளின் நடத்தைகளை புரிந்து கொள்வதற்கான ஒரு முறையான அணுகுமுறையாக கருதப்படுகிறது. ஸ்டடிஸ் கண்டக்டட் ஆன் த பிஹேவியர் விச் அக்கர்ஸ் இன் த நேச்சுரல் ஹேபிட்டட் ஆர் கால்ட் சோஷியல் ஸ்டடிஸ். அதாவது இயற்கை வாழ்விடத்தில் நிகழும் நடத்தை குறித்து நடத்தப்பட்ட ஆய்வுகளை நாம் கள ஆய்வுகள், நாட் சோஷியல் ஸ்டடிஸ், ஃபீல்டு ஸ்டடிஸ், கள ஆய்வுகள், நேரடியாக அந்த இடத்திற்கு சென்று நாம் ஒரு விஷயத்தை ஆய்வு செய்கின்ற பொழுது அது கள ஆய்வு. இயற்கை சூழ்நிலையிலே நாம் அதனை செய்கின்ற பொழுது அது கள ஆய்வு, ஃபீல்டு ஸ்டடிஸ் என்ற ஒரு பெயரை பெறுகின்றது. வாட்சன் கிளைம்ஸ் சைக்காலஜி அஸ் அ ஸ்டடி ஆஃப் பிஹேவியர். இதை நாம் மறந்துவிடக்கூடாது. வாட்சன் என்ற அந்த உளவியல் அறிஞர் பெயரை கேட்டவுடன் அவர் நடத்தை உளவியலோடு தொடர்புடையர் என்பதை நாம் நினைவில் இருத்தி கொள்ள வேண்டும். ஹியூமனிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ் இன் சைக்காலஜி எம்ஃபசைசஸ் த பர்சன் சென்ஸ் ஆஃப் செல்ஃப், நாட் பிஹேவியர், நாட் லைஃப், நாட் கான்சியஸ்னஸ். இந்த ஹியூமனிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ் இன் சைக்காலஜி, உளவியலில் மனிதநேய முன்னோக்கு என்பது சுய உணர்வு, அக உணர்வை பற்றியது.
According to Freud, the Oedipal or Electro complex is formed during oral stage, anal stage, phallic stage. அதாவது மூன்று வித நிலைகளை மனித வளர்ச்சியிலே குறிப்பிடுகின்ற ஃப்ராய்ட். ஓரல் ஸ்டேஜ் அந்த வாய்மொழியான வாய்மொழி, ஆனல் ஸ்டேஜ் குதம், ஃபேலிக் குறி, இது அடலசன் ஸ்டேஜில் வரக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஓடிப்பல் எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ் என்பது, அதாவது ஒரு சாதாரணமாக ஆண் பிள்ளைகள் தாயிடம் அதிக பாசம் செலுத்துவதும் பெண் பிள்ளைகள் தந்தையிடம் அதிகம் பாசம் கொள்வதையும் இந்த ஓடிப்பல் எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு மனநிலைகளும் குறிப்பிடுகின்றன. ஆகவே இது குறிநிலையில்தான் இது அதிகமாக வெளிப்படுகிறது. அதாவது அடாலசன் ஸ்டேஜில் அந்த குறிகள் தோன்ற தொடங்குகின்ற சமயத்தில் இப்படிப்பட்ட ஒரு மனநிலை ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் ஏற்படுகிறது என்பது ஃப்ராய்டினுடைய உளவியல் கருத்து. ஃப்ராய்டு வுட் நாட் கன்சிடர் விச் ஆஃப் த ஃபாலோயிங், எதை கண்டுகொள்ள மாட்டார்? செக்ஸ் ஆர்ஜையா, ஈகோ அர்ஜ், டெத் அர்ஜ் ஆர் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். செக்ஸ் உந்துதலை கண்டுகொள்வார், ஈகோ உந்துதலை கண்டுகொள்வார், மரண உந்துதலை கண்டுகொள்வார். எதை கண்டுகொள்ள மாட்டார்? செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், சுயமயமாக்கல் ஆர் தன்மயமாக்கல் என்ற கருத்தை அவர் உள்வாங்க மாட்டார். இது மாஸ்லோவினுடைய அடிப்படை தேவை கோட்பாட்டிலே வரக்கூடிய ஒரு கருத்தாகும். த சூப்பர் ஈகோ டெவலப்ஸ் அஸ் அ ரிசல்ட் ஆஃப் சோஷியோ கல்ச்சரல் இன்டராக்ஷன்ஸ் ஆர் ஃபிசியோலாஜிக்கல் பேசிஸ் ஆஃப் அன் ஆர்கனிசம் ஆர் ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். எதன் விளைவாக சூப்பர் ஈகோ உருவாகிறது? நிச்சயமாக சமூக கலாச்சார தொடர்புகளால் மட்டுமே சூப்பர் ஈகோ ஒவ்வொரு மனிதரிடத்திலும் உருவாகிறது. ஃப்ராய்ட் வாஸ் ஆஃப் விச் நேஷனாலிட்டி, எந்த தேசத்தைச் சேர்ந்தவர்? அவர் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்தவர். ஃப்ராய்ட் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்தவர். வாட் இஸ் சைக்கோ அனல்டிக் தியரி ஆஃப் ஃப்ராய்ட்? ஃப்ராய்டின் உளவியல் பகுப்பாய்வு கோட்பாடு என்றால் என்ன? உளவியல் அல்லது மனோவியல் பகுப்பாய்வு கோட்பாடு என்பது ஆளுமை அமைப்பின் கோட்பாடு மற்றும் உள்ளத்தினுடைய பகுப்பாய்விற்கு வழிகாட்டும் ஆளுமை வளர்ச்சியின் இயக்கவியல் என்று கூட அதை சொல்லலாம். இது மன நோயியல் சிகிச்சைக்கான மருத்துவ முறை, அதாவது மனநோய்க்கான ஒரு சிகிச்சை முறையாக இது கருதப்படுகிறது. மனதை ஆய்வு செய்வதற்கும் மனதை உருவாக்குவது தொடர்புடைய உளவியல் பண்புகளை உருவாக்குவதிலும் மற்றும் சுதந்திரமாக தொடர்பு படுத்துதல், பரிமாற்ற நிகழ்வுகளை பயன்படுத்தி மனச்சிகிச்சையில் ஈடுபடுதல், இவற்றையெல்லாம் ஃப்ராய்ட் சொல்லுகின்றார் தனது உளவியலிலே. அதாவது ஃப்ரீ அசோசியேஷன் என்று சொல்வது சுதந்திரமாக கருத்துக்களை தெரிவித்த பிற்பாடு ஒரு உளவியல் அறிஞர் அந்த கருத்துக்களை கொண்டு அவருடைய தன்மையை, அவருடைய பண்புகளை ஆராய்ந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலையைத்தான் அந்த ஃப்ரீ அசோசியேஷன், சுதந்திரமாக தொடர்புபடுத்துதல் என்ற ஒரு கருத்தை சொல்லுகிறார். அதே போல் இந்த பரிமாற்ற நிகழ்வு என்பது டிரான்ஸ்பரன்ஸ் என்று சொல்வது, உதாரணமாக ஒருவர் கவலையிலே ஆழ்ந்திருக்கிறார், காலையில் ஏதோ நடந்து விட்டது, சாயங்காலம் மட்டும் அவர் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறார், அந்த நேரத்தில் அவர் அருமையான தனக்கு பிடித்தமான ஒரு இசையை கேட்கின்ற பொழுது அது டிரான்ஸ்பரன்ஸ், பரிமாற்ற நிகழ்வு, மனதிற்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு இமேஜ், அந்த உருவம் உள்ளே நுழைந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கவலையை போக்குகிறது என்று நாம் இதை டிரான்ஸ்பரன்ஸ் என்ற அந்த கருத்தை விளக்கி சொல்லலாம். அவரது ஆய்வு பெரியவர்களுடைய மனச்செயல்பாட்டை பாதிக்கும் குழந்தை பருவ நிகழ்வுகளை பற்றி வலியுறுத்துகிறது. மிக ஆழமாக அற்புதமாக ஃப்ராய்ட் சொல்வது சின்ன வயதில் நடக்கக்கூடிய பல நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ், அதாவது எதிர்மறையான சில அனுபவங்கள், அது சரியாக தீர்க்கப்படாவிட்டால் அந்தந்த காலகட்டத்தில் நாம் முதியவர்கள் ஆனாலும் அது நம்மை தொடர்ந்து வருகிறது என்பது அவருடைய ஆராய்ச்சியினுடைய ஒரு விளைவு. மரபணு மற்றும் வளர்ச்சி மேம்பாடு அம்சங்களை பற்றிய அவரது ஆய்வு மனோவியல் பகுப்பாய்வு அல்லது உளவியல் பகுப்பாய்வு கோட்பாடு மற்றும் அதன் பண்புகளை கொடுத்ததாக நாம் கருதலாம். 1899 ஃப்ராய்ட் த இன்ஸ்பிரேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ் என்ற புத்தகத்தை வெளியிட்டார். பெர்சனாலிட்டி ஸ்ட்ரக்சர் அக்கார்டிங் டு ஃப்ராய்ட், அதாவது இந்த ஆளுமை அமைப்பு அவரை பொறுத்தளவில் எப்படி இருக்கிறது, மூன்று விதமான கருத்துக்களை அவர் சொல்லுகிறார். தி இட், தி ஈகோ அண்ட் தி சூப்பர் ஈகோ என்று மூன்று மனநிலைகளை பற்றி சொல்லுகிறார். தி இட் இஸ் ட்ரிவன் பை இன்டர்னல் அண்ட் பேசிக் டிரைவ்ஸ் அண்ட் நீட்ஸ், நம்மளுடைய அடிப்படை தேவைகள் உந்துதல்களை பற்றிய அந்த உள்ளார்ந்த
அந்த ஒரு தவிப்பு தான் இட் என்று சொல்லக்கூடிய மகிழ்ச்சி கோட்பாடு. அது பொதுவாக இயல்புக்கங்களை சார்ந்து நிற்கும். ஹங்கர், தர்ஸ்ட், அந்த ட்ரை ஃபார் செக்ஸ், இதெல்லாம் அந்த இயல்பு ஊக்கங்களின் அடிப்படையில் வரக்கூடிய உந்துதல்களாக இருக்கும். இது எப்பொழுதுமே ப்ளஷர் பிரின்சிபல், மகிழ்ச்சியாக இருக்கின்ற அந்த கொள்கையின்படி தான் இந்த ஈட்டு என்பது செயல்படுகிறது, இந்த மனநிலை. அடுத்து தமிழிலே இதை சொல்லப்போந்தால் இவ்வாறு சொல்லலாம். சிக்மண்ட் ஃப்ராய்ட் ஆளுமை என்பது இட், ஈகோ மற்றும் சூப்பர் ஈகோ ஆகிய மூன்று வெவ்வேறு கூறுகளை கொண்டுள்ளது என்று சொல்லுகிறார். இட் என்பது அடிப்படை உந்துதல்கள் மற்றும் தேவைகளால் இயக்கப்படும் ஆளுமையினுடைய அம்சம். இவை பொதுவாக பசி, தாகம் மற்றும் உடல் உறவுக்கான உந்துதல் அல்லது லிபிடோ என்று சொல்லக்கூடிய மகிழ்ச்சியான உள்ளுணர்வு. இட் இன்பக் கொள்கையின்படி மகிழ்ச்சி கொள்கையின்படி செயல்படுகிறது. வலியை தவிர்க்கிறது, இன்பத்தை மட்டுமே நாடுகிறது. இட் மனக்கிளர்ச்சி மற்றும் செயல்களின் தாக்கங்களை பெரும்பாலும் அறியாது, விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் ஒரு பரபரப்புடன் செயல்படக்கூடியது இட் என்று சொல்லக்கூடிய ஒரு மனநிலை. அடுத்து தி ஈகோ மனநிலை. இட் இஸ் அ ரியாலிட்டி பிரின்சிபல், உண்மை கொள்கை. தி ஈகோ ஒர்க்ஸ் டு பேலன்ஸ் தி இட் அண்ட் தி சூப்பர் ஈகோ பை ட்ரைங் டு அச்சீவ் த இட்ஸ் ட்ரைவ் இன் த மோஸ்ட் ரியலிஸ்டிக் மேனர். ஈகோ ஹெல்ப்ஸ் செப்பரேட் வாட் இஸ் ரியல் அண்ட் ரியலிஸ்டிக் ஆஃப் அவர் ட்ரைவ்ஸ். நமது உந்துதல்களுடைய உண்மையான தன்மையை நமக்கு எடுத்து சொல்வது ஈகோ என்ற மனநிலை என்று ஃப்ராய்ட் சொல்லுகிறார். ஈகோ இஸ் ஹவ் வி வியூ அவர் செல்ஸ், நாம் எவ்வாறு நம்மையே உற்று பார்க்குறோம் என்பது தான் அந்த ஈகோ. அதாவது ஒரு மதிப்பீடு செய்கிறோம், மதிப்பீடு செய்ய வைக்கிறது இந்த ஈகோ என்ற இந்த மனநிலை. திஸ் இஸ் கான்சியஸ் பட் நாட் ஆல்வேஸ் ட்ரூ, இது நனவு நிலையில் இருப்பது தான் ஆனால் எப்போது உண்மை என்று நாம் சொல்ல முடியாது. த சூப்பர் ஈகோ இஸ் டிரிவன் பை மொராலிட்டி பிரின்சிபல். இன்ஸ்டெட் ஆஃப் இன்ஸ்டிங்சுவலி ஆக்டிங் லைக் தி ஈட், த சூப்பர் ஈகோ ஒர்க்ஸ் டு ஆக்ட் இன் சோஷியலி அக்செப்டபிள் வேஸ். த சூப்பர் ஈகோ கம்ஸ் ஃப்ரம் த பீப்புள் அரவுண்ட் அஸ். தே அஃபெக்ட் வாட் வி பிலீவ் இன், ஹவ் வி வியூ திங்ஸ். த சூப்பர் ஈகோ இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபைண்டிங் த ஹாப்பி மீடியம் பிட்வீன் தி ஈட் அண்ட் தி ஈகோ. சூப்பர் ஈகோ அறநெறி கொள்கையால் இயக்கப்படுகிறது. இட்டு போல இயல்பாக செயல்படுவதற்கு பதிலாக சமூக ரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வழிகளிலே சூப்பர் ஈகோ செயல்படுகிறது. சூப்பர் ஈகோ நிச்சயமாக நம்மை சுற்றி இருப்பவரிடமிருந்து தான் வருகிறது. அவர்களை பார்த்து தான் அந்த சூப்பர் ஈகோவை நாம் உருவாக்கி கொள்ளுகிறோம். அவை நாம் எதை நம்புகிறோம், எப்படி பல விஷயங்களை பார்க்கிறோம் என்பதையெல்லாம் பாதிக்கக்கூடியவையாக இருக்கின்றன. இட் மற்றும் ஈகோ இடையே மகிழ்ச்சியான ஊடகத்தை கண்டுபிடிப்பதற்கு சூப்பர் ஈகோ தான் பொறுப்பு வகிக்கிறது. த வியூ தட் எனிதிங் கேன் பி டாட் அட் எனி ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட் வாஸ் எக்ஸ்பிரஸ்டு பை ப்ரூனர். வளர்ச்சியின் எந்த கட்டத்திலும் எதையும் கற்பிக்க முடியும் என்ற கருத்து யாரால் வெளிப்படுத்தப்பட்டது? ப்ரூனர் என்ற உளவியல் அறிஞரால் ஏற்படுத்தப்பட்டது. சைக்காலஜி இஸ் த சயின்ஸ் ஆஃப் ஸ்டடிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பிஹேவியர் ஆஃப் ஆர்கனிசம். இட் இஸ் நாட் மேன்கைண்ட், அனிமல்ஸ், பிளான்ஸ், அதெல்லாம் உள்ளடக்கியது தான் ஆர்கனிசம். ஆர்கனிசம் என்பது உயிரினம். ஆகவே உளவியல் என்பது எதனுடைய அனுபவத்தையும் நடத்தையும் படிக்கும் அறிவியல் என்று சொன்னால் உயிரினம் என்று சொல்லுகின்ற பொழுது மேற்கூறிய மூன்றையும் உள்ளடக்கியது. த ஸ்கூல் ஆஃப் சைக்காலஜிக்கல் ஸ்டடி விச் பிகான் வித் த பப்ளிகேஷன் ஆஃப் அன் ஆர்டிக்கல் பை ஜான் பி வாட்சன் இஸ் பிஹேவியரிசம். வாட்சன் என்று சொன்னாலே அது பிஹேவியரிசம். தி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹவு இண்டிவிஜுவல்ஸ் ஆர் அஃபெக்டட் பை அதர் பீப்புள் இஸ் த ப்ரைமரி ஃபோக்கஸ் ஆஃப் சோஷியல் சைக்காலஜி. அது கம்யூனிட்டி சைக்காலஜி என்று நாம் சில சமயங்கள் சொல்லலாம். ஆனால் அந்த கம்யூனிட்டி சைக்காலஜி குடும்ப உளவியலையும் தாண்டி நிற்கின்ற சமூக உளவியல், அதை விட பெரியதாக இருப்பது சமூக உளவியல். ஆகவே சமூக உளவியல் என்பது தான் சரியான ஒரு விடையாகும். ஆகவே தனிநபர்கள் மற்றவர்களால் எவ்வாறு பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள உதவும் உளவியலில் முக்கியமானது சமூக உளவியல் தான். இன்ட்ராஸ்பெக்ஷன் இஸ் அ சப்ஜெக்டிவ் சைக்கலாஜிக்கல் மெத்தட் என்று சொல்லுவார். அகநோக்கு என்பது
நமது மனதிற்குள்ளாக நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. ஆகவே அது சப்ஜெக்டிவ், நமக்கு நாமே உள்ளாராக உள்ளத்திலே உணரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆகவே அகநிலை உலகியல் முறை என்று நாம் இன்ட்ராஸ்பெக்ஷன் அகநோக்கி நாம் சொல்ல முடியும். அடுத்து, எஜுகேஷனல் சைக்காலஜி மே பி கன்சர்ன் வித் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் டீச்சிங் அண்ட் லேர்னிங் அசோசியேட்டட் வித் ஆல் தி அபவ், ஃபார்மல் எஜுகேஷன், நான் ஃபார்மல் எஜுகேஷன், இன்ஃபார்மல் எஜுகேஷன், முறையான கல்வி, முதியோர் கல்வி, முறைசாரா கல்வி, அனைத்தையும் உள்ளடக்கியது தான் எஜுகேஷனல் சைக்காலஜி அல்லது கல்வி உலகியல். ஃபார்மல் எஜுகேஷன் என்பது வகுப்பறையிலே நடப்பது, நான் ஃபார்மல் எஜுகேஷன் இந்த முதியோர் கல்வி, வயது வந்தோருக்கான கல்வி என்று நாம் சொல்வதெல்லாம் கிராமப்புறங்களிலே சாயங்கால வேளையிலே அவர்களுக்கு வசதியான ஒரு நேரத்தில் நடக்கக்கூடியது நான் ஃபார்மல் எஜுகேஷன். இன்ஃபார்மல் எஜுகேஷன் தானாக இயல்பாக அது ரோட்டிலோ காட்டிலோ எங்கு வேண்டுமானாலும் அது நடக்க முடியும். தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி அன்கான்சியஸ் வாஸ் எம்ஃபசைஸ்டு பை சிக்மண்ட் ஃப்ராய்ட். நனவிழி நிலையினுடைய முக்கியத்துவத்தை யார் சொன்னார்? சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்ற அந்த உலகியல் அறிஞர் தான் சொன்னார். அக்கார்டிங் டு ஃப்ராய்ட், த சூப்பர் ஈகோ மீன்ஸ் த ரியாலிட்டி பிரின்சிபல். ஏற்கனவே நாம் சொன்னது போல சூப்பர் ஈகோ மீன்ஸ் த ஈகோ ஐடியல், உண்மை கொள்கை, ரியாலிட்டி பிரின்சிபல். த சீக்ரெட் ஆஃப் இஃபெக்டிவ் லேர்னிங் அக்கார்டிங் டு பிஹேவியரிஸ்ட் இஸ் இம்மீடியட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் கரெக்ட் ரெஸ்பான்சஸ். நடத்தை வல்லுநர்களுடைய கூற்றுப்படி பயனுள்ள கற்றலுடைய ரகசியம் எது தெரியுமா? நிச்சயமாக தண்டித்தல் அல்லது தவறான பதில்கள் அல்ல, குழந்தை சரியான பதில்கள் அளிப்பதை பார்த்து கொண்டிருப்பதல்ல, குழந்தையை கவனத்துடன் இருக்க எச்சரிக்கை செய்வதல்ல, மாறாக சரியான பதில்களின் உடனடி வலுவூட்டம், உடனே தட்டி கொடுத்து அவர்களை ஆதரித்து மேலும் அவர்களுடைய அறிவை ஆர்வத்தை பெருக்குவது தான் இதனுடைய நோக்கம். Psychology as a science of mind was rejected by philosophers because the mind could not be defined in definite terms. The mind could not be interpreted in behavioral terms. Both of these, none of these. உலகியலை மன அறிவியல் என தத்துவ அறிஞர்கள் மறுத்ததனுடைய காரணம் என்ன என்று சொன்னால், மனதை திட்டவட்டமாக வரையறுக்க முடியவில்லை. ஆகவே அடுத்தது நிச்சயமாக சரியானதல்ல. நடத்தை அடிப்படையில் மனதை விளக்க முடியவில்லை என்று சொன்னால், மனதை பற்றியே மனதை சரியான சிந்தனை இல்லாவிட்டால் எப்படி விளக்க முடியும்? ஆகவே அந்த முதல் ஆப்ஷன் தான் சரியான ஆப்ஷனாக இருக்கும். மனதை திட்டவட்டமாக வரையறுக்க முடியவில்லை, ஆகவே தான் அதை மறுத்தார்கள். த ஃபர்ஸ்ட் சைக்காலஜிஸ்ட் ஹூ சிஸ்டமேட்டிக்கலி ஸ்டடிட் பிஹேவியர் வாஸ் ஜே பி வாட்சன். நாம் ஏற்கனவே இதை 2-3 கேள்விகளிலே சொல்லியிருக்கிறோம். Which of the following is not a subjective method of studying behavior? Observation. உற்று நோக்கல் என்பது மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள், எவ்வாறு செயல்படுகிறார்கள் என்பதை காணக்கூடிய ஒரு செயல்பாடு. ஆகவே இதிலே நாம் நம்மளுடைய கருத்தை வலியுறுத்தி சொல்ல முடியாது. அந்த வகையிலே ஆப்சர்வேஷன் என்பது சப்ஜெக்டிவ் மெத்தட் அல்ல, அது புறவயத்தன்மை வாய்ந்த ஒரு செயல் மன செயல்பாட்டை குறிக்கிறது உற்று நோக்கல் என்பது. Participant method of observation is suitable for studying the behavior of small children as well as criminals. அதாவது அருகிலேயே இருந்து அவர்களோடு பங்கு பெற்று அவர்களுடைய ஆளுமையை அளப்பது தான் அல்லது அதை எடை போடுவது தான் பார்ட்டிசிபென்ட் மெத்தட் ஆஃப் ஆப்சர்வேஷன், பங்கேற்பாளரின் உற்று நோக்கல் முறை என்று இதற்கு பெயர். Observation methods is used in classroom situation, ஸ்போர்ட்ஸ் சிச்சுவேஷன், லேப் சிச்சுவேஷன், ஆல் ஆஃப் திஸ். உற்று நோக்கல் முறை எவற்றில் பயன்படுத்தப்படுகிறது? எல்லா சூழலிலும் பயன்படுத்தப்படுகிறது. வகுப்பறை சூழல், விளையாட்டு சூழல், ஆய்வக சூழல், அனைத்திலுமே நாம் உற்று நோக்கல் முறையை கையாளலாம். எஜுகேஷனல் சைக்காலஜி ஹெல்ப்ஸ் த டீச்சர் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் வேஸ்? ஈ கேன் மோட்டிவேட் த லேர்னர்ஸ் ஃபார் லேர்னிங், ஈ கேன் மாடிஃபை இஸ் டீச்சிங் இன் அக்கார்டன்ஸ் வித் தி இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ். He studies the personality of learners and then plans his way of action or all of them. கல்வி உலகியல் பின்வரும் எந்த வழிகளில் ஆசிரியருக்கு உதவுகிறது? கற்றலுக்காக அவர் கற்பவர்களை ஊக்குவிக்க முடியும். நிச்சயமாக
கண்டிப்பாக நடக்க வேண்டிய ஒன்று. தனிப்பட்ட வேறுபாடுகளுக்கு ஏற்ப அவர் தனது கற்பித்தலை மாற்ற முடியும். அவர் கற்பவர்களுடைய ஆளுமையை ஆராய்ந்து பின்னர் தனது செயல் வழியை திட்டமிடுகிறார். இவை அனைத்துமே கல்வி உலகிலே பின்பற்றக்கூடிய செயல்முறைகள் தான். த ஃபர்ஸ்ட் ஃபிலாசபர் ஹூ இன்டெகிரேட்டட் சைக்காலஜி வித் எஜுகேஷன் அட்லீஸ்ட் தியரட்டிக்கலி வாஸ் பெஸ்டலோசி. ஆகவே இவரை உலகியல் அறிஞர் என்றே சொல்வார். ஒரு வகையில் அவர் தத்துவ ஞானியாக இருந்தாலும் தத்துவ ஞானி பின்னால் உலகியல் அறிஞர், உலகியல் அறிஞரான தத்துவ ஞானி என்று பெஸ்டலோசியை சொல்லுவார்கள். ஆல் ஹியூமன்ஸ் கண்டெயின் 46 குரோமோசோம்ஸ். விச் கிளாண்ட் கண்ட்ரோல்ஸ் த பிட்யூட்டரி கிளாண்ட் அண்ட் ஹென்ஸ் த நார்மல் அண்ட் ப்ரொபோர்ஷனேட் க்ரோத் ஆஃப் த பாடி? அது தைராய்ட் கிளாண்ட். இதை அப்படியே இது அறிவியல், நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து. தைராய்டு சுரப்பி தான் பிட்யூட்டரி சுரப்பியை கட்டுப்படுத்துகிறது மற்றும் அதன் விளைவாக உடலுடைய இயல்பான மற்றும் விகிதாச்சார வளர்ச்சியை கட்டுப்படுத்துவது. ஆகவே தைராய்டு சுரப்பி என்பது நிச்சயமாக பிட்யூட்டரி கிளாண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த சுரப்பியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்று. The best method of studying the growth and development of child is developmental method. Psychoanalytic method இருக்கிறது, comparative method இருக்கிறது, statistical method இருக்கிறது. உல பகுப்பாய்வு முறை அல்ல, ஒப்பீட்டு முறை அல்ல, புள்ளி விவர முறை அல்ல, மேம்பாட்டு முறை. எவ்வாறு பல வளர்ச்சி நிலைகளிலே அவர்கள் மேம்பாடு அடைகின்றார்கள், ஒவ்வொரு வளர்ச்சி நிலையிலும் எவ்வாறு சில முக்கியமானவற்றை, வாழ்க்கைக்கு தேவையான சில அம்சங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லுவது இந்த டெவலப்மெண்டல் மெத்தட் ஆஃப் சைக்காலஜி அல்லது டெவலப்மெண்டல் சைக்காலஜி. த கரண்ட் வியூ ஆஃப் சைல்ட்ஹுட் அசியூம்ஸ் தட் சில்ட்ரன் ஆர் சிமிலர் டு அடல்ட்ஸ் இன் மோஸ்ட் வேஸ். சில்ட்ரன் ஆர் பெஸ்ட் ட்ரீட்டட் அஸ் யங் அடல்ட்ஸ். சைல்ட்ஹுட் இஸ் பேசிக்கலி யுவர் வெயிட்டிங் பீரியட். சைல்ட்ஹுட் இஸ் அ யூனிக் பீரியட் ஆஃப் க்ரோத் அண்ட் சேஞ்ச். குழந்தை பருவத்தின் தற்போதைய பார்வையாக கருதப்படுவது எது? சைல்ட்ஹுட் இஸ் அ யூனிக் பீரியட் ஆஃப் க்ரோத் அண்ட் சேஞ்ச். குழந்தை பருவம் என்பது வளர்ச்சி மற்றும் மாற்றத்தின் தனித்துவமான காலம் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. த ப்ரோபனன்ட் ஆஃப் கெஸ்டால்ட் சைக்காலஜி இஸ் ஹல், தாண்டைக், டால்மென். இந்த மூவருமல்ல டால்மென். இந்த மூவரில் யார் த கெஸ்டால்ட் சைக்காலஜியினுடைய நிறுவனர்களில் ஒருவர் என்று சொன்னால் அவர் டால்மேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் நாட் பி கால்ட் எ டைனாமிக் தியரி ஆஃப் பர்சனாலிட்டி? டைனாமிக் என்று சொன்னால் எவர் க்ரோத்ஃபுல், மாறிக்கொண்டே இருப்பது. பின் வருவனவற்றுள் எது ஆளுமையின் மாறும் கோட்பாடு என்று அழைக்கப்படாது என்று கேள்வி. எது அழைக்கப்படாது என்று சொன்னால் இந்த கடைசி ஷெல்டன்ஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பெர்சனாலிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாடி டைப்ஸ். உடல் வகைகளின் அடிப்படையில் ஷெல்டனுடைய ஆளுமை வகைப்படுத்துதல் என்பது உலகியல் ரீதியாக, அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்படாத அது உண்மைகள். ஆனால் லெவின் கள கோட்பாடு, ஜங்கினுடைய அச்சுக்கலை கோட்பாடு, ஃப்ராய்டுடைய உல பகுப்பாய்வு என்பதெல்லாம் மாறக்கூடியது. உண்மையில் ஃப்ராய்டுடைய உல பகுப்பாய்வு பல மாற்றங்களை கண்டிருக்கிறது 20ஆம் நூற்றாண்டிலே. The method which aims at studying everything about something rather than something about everything. எல்லாவற்றையும் பற்றி ஏதோ ஒன்றை படிப்பதை காட்டிலும் எதையாவது பற்றி எல்லாவற்றையும் படிப்பதை நோக்கமாக கொண்ட முறை எது என்று அருமையான கேள்வி. அது கேஸ் ஸ்டடி. கேஸ் ஸ்டடியில் என்ன செய்கிறோம்? தனியால் ஆய்வு என்று அதனை சொல்லுகிறோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை எடுத்துக்கொண்டு அவரை பற்றிய எல்லா விவரங்களையும் சேகரித்து நாம் அவருடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை காணுகிறோம். இந்த உலகிலே கேஸ் ஸ்டடி மெத்தட் என்பது அதை பற்றியது. அதாவது ஒரு தனிநபருடைய அனைத்து அம்சங்களையும் ஆராய்ந்து வெளிப்படுத்துவது தான் அந்த கேஸ் ஸ்டடி அல்லது தனியால் ஆய்வினுடைய நோக்கமாக இருக்கிறது. Individual differences have been discussed in Plato's Republic. பிளேட்டோவினுடைய புத்தகங்களில் தனிநபர் வேறுபாடுகள் எந்த புத்தகத்தில் விவாதிக்கப்பட்டுள்ளன? த ரிபப்ளிக் என்பதும் அவருடைய புத்தகம்தான். த மைண்ட் என்பதும் அவருடைய புத்தகம்தான். ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய ஆளுகின்ற அரசு என்பதும் அவருடைய புத்தகம்தான்.
இதில் இந்த இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் என்ற அந்த உலகியல் கருத்து எதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ரிப்பப்ளிக், குடியரசு என்ற அவருடைய புத்தகத்திலே அதை பற்றி அவர் விவாதித்திருக்கின்றார். த மெத்தட் யூஸ்ட் ஃபார் அனலைசிங் ஒன்ஸ் செல்ஃப் தட்ஸ் கால்ட் இன்ட்ராஸ்பெக்ஷன், அகநோக்கு முறை, ஒருவருடைய சுயத்தை அல்லது உள்ளத்தை பகுப்பாய்வு செய்ய பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை அகநோக்கு முறை. ஸ்டடிங் த கிளாஸ்ரூம் ப்ராப்ளம்ஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபீல்டு எக்ஸ்பீரிமெண்ட் என்று சொல்கிறேன். ஃபீல்டு ஸ்டடி என்பது அது பெரிய ஆராய்ச்சியை சார்ந்தது. ஆனால் ஃபீல்டு எக்ஸ்பீரிமெண்ட்னு ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய அந்த சிறு சிறு பிரச்சனைகளை ஆராய்வது. அந்த வகையிலே இந்த வகுப்பறை சிக்கல்களை ஆய்வது களப்பரிசோதனை. அந்த ஒரு 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 பள்ளிக்கூடத்தை பற்றிய ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால், அந்த பள்ளிக்கூடத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய செயல்பாடுகளை எல்லாம் கண்டுணர்ந்து அந்த பரிசோதனை செய்யக்கூடிய அந்த ஃபீல்டு எக்ஸ்பிரிமெண்ட் என்று இதனை நாம் சொல்லுகிறோம். நேச்சர் அண்ட் நர்ச்சர் ரெஃபர் டு ஹெரிடிட்டி அண்ட் என்வாயரன்மெண்ட். அதாவது இந்த ஹெரிடிட்டி அண்ட் என்வாயரன்மெண்ட்டுக்கு மாற்று பெயர்கள் தான் நேச்சர் அண்ட் நர்ச்சர், இயற்கையும் வளர்ப்பும். இயற்கையும் வளர்ப்பும் எதை குறிக்கின்றன என்று சொன்னால், பரம்பரை மற்றும் சூழலை குறிக்கின்றன. இரண்டும் ஒன்று தான். இயற்கை என்று சொல்லுவது பரம்பரை, பரம்பரை பரம்பரையாக வருவது என்றால் இயற்கையாக ஒவ்வொரு தலைமுறையிலும் வந்து காணப்படுவது. ஆகவே இயற்கை, பரம்பரை, வளர்ப்பு, நர்ச்சர், வளர்ப்பு என்பது சூழல். சூழல் விளைவாக வளர்ப்பு ஏற்படுகிறது, வளர்ச்சி ஏற்படுகிறது, மேம்பாடு ஏற்படுகிறது. ஆகவே இயற்கையும் வளர்ப்பும், நேச்சர் அண்ட் நர்ச்சர் ரெஃபர் டு ஹெரிடிட்டி அண்ட் என்வாயரன்மெண்ட், பரம்பரை மற்றும் சூழலை அது குறிக்கிறது. தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன் த நெக்ஸ்ட் வீடியோ வி வில் டிஸ்கஸ் ஆன் த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், வளர்ச்சியும் மேம்பாடும், குழந்தை வளர்ச்சியும் மேம்பாடும் என்ற தலைப்பிலே கருத்துக்களை சொல்லிவிட்டு அதற்கு அடுத்த காணொளியிலே இந்த குழந்தை வளர்ச்சியும் மேம்பாடும் பற்றிய பல முக்கியமான கேள்விகளை நாம் விவாதிக்க இருக்கின்றோம். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் ஜேசுதாஸ் மேஜிஸ். மோஸ்ட் வெல்கம் டு கிவ் யுவர் precious suggestions and comments. God bless you in your life. Thank you very much.